ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின் கொடநாடு எஸ்டேட் பங்களாவில் நகை பணம் கொள்ளை, காவலாளி அடித்து கொலை என பல சம்பவங்கள் நடந்து வருகிறது. ஜெயலலிதா வாழ்ந்த காலத்திலேயே பல மர்மங்கள் கொண்டது இந்த கொடநாடு எஸ்டேட். இந்த கொடநாடு எஸ்டேட் பற்றியும் ஜெயலலிதாவை பற்றியும் அதன் முன்னாள் உரிமையாளர்களில் ஒருவரான பீட்டர் ஜான்ஸ் பல அதிர்ச்சி தகவலை கூறியுள்ளார். தற்போதைய ஜெயலலிதாவின் கொடநாடு எஸ்டேட்டை லண்டனை பூர்வீகமாக கொண்ட வில்லியம் ஜான்ஸ் என்பவர் 1975 முதலில் விலைக்கு வாங்கினார். அதில் 1990 தேயிலை பயிரிடப்பட்டு ஏற்றுமதி செய்து நல்ல லாபம் ஈட்டி வந்தார். ஆனால் 1991 ஜெயலலிதா முதலமைச்சரான பின்னர் அவரது நெருங்கிய நண்பர்கள் மூலம் ஜெயலலிதா இந்த எஸ்டேட்டை விரும்புவதாகவும் விலைக்கு கேட்பதாகவும் வில்லியம் ஜான்ஸ்க்கு தகவல் கொடுக்கப்பட்டது. 906 ஏக்கர் பரப்பளவு கொண்ட அந்த எஸ்டேட்டை விற்க அவருக்கு விருப்பம் இல்லை. இந்நிலையில் வங்கிகள் மூலம் கடன் வாங்கியிருந்த வில்லியம் ஜான்ஸ்க்கு நெருக்கடி கொடுக்கப்பட்டது. இதனால் நெருக்கடிக்கு உள்ளான ஜான்ஸ் கொடநாடு எஸ்டேட்டை விற்க முன்வந்தார். இந்த எஸ்டேட் விற்பனை பேரம் 2 ஆண்டுகள் நீடித்ததாகவும் இதற்காக ஜெயலலிதாவும் சசிகலாவும் அவரை 6 முறை சந்தித்ததாக கூறியுள்ளார். இறுதியாக 1994 பல கோடிகள் விற்பனையாக வேண்டிய கொடநாடு எஸ்டேட்டை வெறும் 7.6 கோடிக்கு ஜெயலலிதாவும் சசிகலாவும் கைப்பற்றியதாக ஜான்ஸ் கூறியுள்ளார். இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்ற காலத்தில் அடியாட்கள் மூலம் தன்னை மிரட்டியதாகவும் தகாத வார்த்தைகளால் திட்டியதாகவும் கூறினார் ஜான்ஸ். மேலும் சசிகலா மற்றும் தற்போதைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டியனின் அடியாட்கள் தான் தன்னை மிரட்டி பணிய வைத்ததாக ஜான்ஸ் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார்.